தாம் நினைத்தவாறு நடக்க வேண்டும் என்ற போக்குடன் ஆட்சி செய்பவர்கள் சர்வாதிகாரி எனப்படுகின்றனர். இவர்கள் தங்கள் எதிர்ப்பாளர்களையும் எதிரிகளையும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்யவும் தயங்காதவர்கள். சர்வாதிகாரிகளின் ஆட்சியில் தேர்தல், மனித உரிமைகளை பாதுகாத்தல், வாக்குரிமை, சமத்துவம், சகிப்புத்தன்மை, ஊடக சுதந்திரம் போன்ற பல ஜனநாயக பண்புகள் மறுக்கப்படுகின்றன. பெரும்பான்மை இனத்தின் மேலாதிக்கத்திற்காகவோ அல்லது நாடு பிடிக்கும் ஆசையிலோ இத்தகைய சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கும் ஆட்சியாளர்களின் கடைசி காலம் மிகவும் கொடூரமானதாகவே இருக்கும். இவர்களின் இறப்பு மிகவும் கீழ்மையாகவும் நினைத்து பார்க்க முடியாதவையாகவும் இருக்கின்றன. இப்படி உலகை அச்சுறுத்தி இறுதியில் மிக மோசமான சாவை சந்தித்த 5 சர்வாதிகாரிகளை பற்றி இப்போது பார்ப்போம். பெனிட்டோ முசோலினி. உலகை நடுங்க வைத்த சர்வாதிகாரிகளில் ஹிட்லருக்கு அடுத்து புகழ் பெற்றவர் பெனிட்டோ முசோலினி ஆவார். 1922 முதல் 21 காலம் இத்தாலியின் கொடூர சர்வாதிகாரியாக விளங்கிய இவர் ஹிட்லரின் நெருங்கிய நண்பரும் கூட. இத்தாலிய அரசை பாசிச அரசாக மாற்றி சர்வாதிகாரம் எனும் தனது கோரக்கரங்களால் ஊடக சுதந்திரத்தை நசுக்கினார். எதிர்ப்பாளர்களை நாடு கடத்தினார். எதிரிகளை தலை துண்டித்து கொலை செய்ய உத்தரவிட்டார். 2 உலக போர் மூண்டபோது ஹிட்லரும் முசோலினியும் ஓரணியில் நின்று நேச நாடுகளை எதிர்த்தனர். ஆரம்பத்தில் வெற்றி பெற்ற போதும் போரின் போக்கு மாறி இறுதியில் ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் தோல்விகள் ஏற்பட்டன. இதனால் இத்தாலி மக்களின் வெறுப்பை சம்பாதித்த முசோலினிக்கு எதிராக புரட்சி இயக்கம் உருவாகி இத்தாலி முழுவதும் புரட்சிக்காரர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். புரட்சியாளர்களால் தனக்கு ஆபத்து நேரலாம் என அஞ்சிய முசோலினி தனது காதலி கிளாரா பெட்டாசியுடன் சுவிட்சர்லாந்து தப்பியோட முற்பட்டார். ஆனால் புரட்சியாளர்களிடம் சிக்கிக் கொண்ட முசோலினியும் அவரது காதலியும் துப்பாக்கியால் சல்லடையாக துளைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். இருவரது உடலும் மிலன் நகருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்த ஓர் எண்ணெய் விற்பனை நிலையத்தில் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. முகமது கடாஃபி. 1969 இராணுவ புரட்சி மூலமாக ஆட்சியை கைப்பற்றிய முகமது கடாஃபி லிபியாவின் அதிபராக 42 காலம் பதவி வகித்தார். சர்வாதிகாரம் மிக்க தலைவராக வலம் வந்த முகமது கடாஃபி லிபியாவின் அரசியல் அமைப்பை ரத்து செய்துவிட்டு பச்சை புத்தகம் என்ற பெயரில் 3வது பன்னாட்டு கொள்கை என்ற தனது அரசியல் சித்தாந்தத்தை அமுல்படுத்தினார். ஊழல், அநீதி, அடக்குமுறை, சர்வாதிகாரம் ஆகியவற்றிற்கு எதிராக கடந்த 2011 உருவான மக்கள் புரட்சி துனிஷியாவில் ஆரம்பித்து எகிப்து, ஏமன், லிபியா உள்ளிட்ட நாடுகளிலும் ஆழம் விருட்சமாக பரவியது. லிபியாவில் 4 சர்வாதிகாரம் புரிந்து வந்த முகமது கடாஃபியின் ஆட்சிக்கு எதிராக நேட்டோ படை ஆதரவுடன் கிளர்ந்தெழுந்த கிளர்ச்சியாளர்கள் லிபியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். இறுதியாக கடந்த 2011 அக்டோபர் 20 கிளர்ச்சியாளர்களிடம் சிக்கிய கடாஃபி மிக மோசமாக தாக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். சாமுவேல் தோ. 1980 முதல் 90 வரை லைபீரியாவின் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் சாமுவேல் தோ. இவருக்கு முன் லைபீரியாவின் ஜனாதிபதியாக இருந்த வில்லியம் ஆர் டோல்பர்ட் ஜூனியர் என்பவரை கிளர்ச்சி படை உதவியுடன் கொலை செய்துவிட்டு பின்னர் தன்னை ஜனாதிபதியாக அலங்கரித்துக் கொண்டவர். தனது கம்யூனிச எதிர்ப்பு கொள்கையின் காரணமாக அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருந்ததால் சர்வாதிகார போக்குடன் செயல்படலானார். 80களில் ஏற்பட்ட உலக பொருளாதார பின்னடைவு லைபீரியாவிலும் பல தாக்கங்களை உருவாக்கியது. ஏற்றுமதி குறைந்து வேலையின்மை அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்ததால் மக்கள் கலகம் செய்ய தொடங்கினர். ஊழல், ஆட்சி, எதிர்கட்சியின் மீதான அடக்குமுறை போன்றவற்றால் லைபீரிய தேசபக்தி முன்னணி என்ற ஆயுதம் ஏந்திய புரட்சி படை உருவாகி அரசு படைகளுடன் உள்நாட்டு யுத்தத்தில் ஈடுபட்டது. 1990 செப்டம்பர் 9 கிளர்ச்சி படைகளிடம் சிக்கி சீரழிந்து போனார் சாமுவேல் டோ. அவரை அடித்து உதைத்து வீதிகளில் இழுத்து சென்ற கிளர்ச்சியாளர்கள் சாமுவேல் தோவின் காதுகளையும் கை விரல்களையும் வெட்டி எறிந்தனர். கடும் சித்திரவதைகளுக்கு பின்னர் அவரது உடலை கண்டம் தொண்டமாக வெட்டி கொன்றனர். கலகத்தால் உயர்ந்த சாமுவேல் டோ கலகத்தாலேயே அழிந்து போனார். ஹிதேகி தோஜோ. ஜப்பானின் 27வது பிரதமராக 1941 முதல் 1944 வரை பதவி வகித்தவர் இவர். 2 உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம் அது. சர்வ வல்லமை பொருந்திய தலைவராக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள விரும்பிய ஹிதேகி தோஜோ 2 உலக போரிலிருந்து விலகி இருந்த அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பரை தாக்கி அழிக்க தனது விமானப்படைக்கு உத்தரவிட்டார். 1941 டிசம்பர் 7 பியல் ஹார்பரை சூழ்ந்த சுமார் 350 ஜப்பானிய விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. அந்த தாக்குதலில் 20 மேற்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல்களும் 300 மேற்பட்ட போர் விமானங்களும் கடும் சேதமடைந்ததுடன் 2500 மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் மாண்டு போயினர். இந்த தாக்குதலுக்கு பின்னர் கொலைவெறியான அமெரிக்கா 2 உலக போரில் தன்னை இணைத்துக் கொண்டதுடன் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அணுகுண்டு வீசி போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. அணுகுண்டு வீச்சை தொடர்ந்து ஜப்பான் சரணடைய போரை தூண்டிவிட்டு லட்சக்கணக்கானோரின் மரணத்திற்கு காரணமான ஹிதேகி தோஜோவை போர் குற்றவாளியாக அறிவித்து கைது செய்ய முற்பட்டது அமெரிக்க இராணுவம்.
அப்போது தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலைக்க முயன்றார் தோஜோ. எனினும் அவரை காப்பாற்றிய அமெரிக்க படையினர் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தினர். காயங்கள் குணமான பின் ஹிதேகி தோஜோவுக்கு 1948 நவம்பர் 21 மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அடால்ஃப் ஹிட்லர். உலகையே அச்சுறுத்திய சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் 1934 முதல் 1945 வரை ஜெர்மனியின் அதிபராக பதவி வகித்தவர். தனது பேச்சாற்றலாலும் சூழ்ச்சி அரசியலாலும் விரைவில் ஜெர்மனியின் தலைமை பதவிக்கு வந்த அடால்ஃப் ஹிட்லர் உலகை தன் வசப்படுத்தும் பொருட்டு மனித தன்மையற்ற பல குற்ற செயல்களுக்கு காரணமானார். 2nd World War ரஷ்யாவின் செம்படைகளிடம் ஜெர்மன் இராணுவம் தோற்றுப்போக எதிரிகளிடம் சிக்காமல் தவிர்க்கும் பொருட்டு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு மரித்து போனார். யூத கைதிகளை எவ்வாறெல்லாம் சித்திரவதை செய்து கொலை செய்யலாம் என்று சிந்தித்த அவரது மூளை அவரது கை துப்பாக்கியாலேயே சிதறி போனது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.